90's கிட்ஸோட சிகரெட்டே இதுதான். இப்படி பார்த்தீங்கன்னா டேடி, இப்படி பார்த்தீங்கன்னா மாமன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கியூ. இன்னைக்கு கியூவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வ்ளாகில் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து 90's கிட்ஸ் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பாக்ஸில் என்ன இருக்குது, அதோடய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது, நம்ம மெமரிஸ்லாம் கம்பேக் ஆகிற மாரி ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 90's கிட்ஸ் சாக்லேட்ஸ்லாம் இருக்குது, நான் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், 90's கிட்ஸில் வந்து இது ஒரு ஃபேக் ஐஸ்கிரீமு, சாப்பிட்டு போவோம். இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. எனக்கு இந்த சின்ன வயசில் சாப்பிட்ட டேஸ்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால இது அதே டேஸ்ட்டில் இருக்கா இல்லையானு என்னால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடில. அட்ராஜ் பென்சில் சாக்லேட் இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இது நான் சின்ன வயசில் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இது நட்ராஜ் பென்சில் மாரியே இருக்கும், இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் சாக்லேட் இருக்கும். எனக்கு இன்னும் நினப்பு இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கு, ஒயிட் கலரில் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 pieces இருக்கும். இது வந்து எல்லாமே வந்து 10 rupees தான் வைக்கிறாங்க, இது எல்லாத்தோட காஸ்ட் வந்து 10 rupees தான் அந்த 90's கிட்ஸ் சாக்லேட்டில். நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வயசில் வந்து நம்ம சிகரெட்லாம் வந்து இதில் தான் குடிச்சிருப்போம் அதிகமாக. 90's கிட்ஸோட சிகரெட்டு இதுதான், இதுலேயும் அதே ஒயிட் கலர் தான் இருக்கும், அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் நட்ராஜ் பென்சிலுக்கும் இதுக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ஒரே டேஸ்ட்டு தான். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சாப்பிட்டது வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, அதை வச்சுட்டு கரெக்டாக சொன்னேன், அதே ஒயிட் கலர் அதே டேஸ்ட். இது வந்து கேண்டி பாப், இது வந்து நான் 25 paisa வாங்கியிருக்கேன், 4 தருவாங்க 1 rupees. எல்லாம் ஒரு மெமரிஸ் திருப்பி வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ஒரு டைம். இது வாயில் போட்டால் டப்ப 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 டப்பான்னு வெடிக்கும். வெடிக்க இதுவே 5 கொடுத்துருக்காங்க. அப்பா ரொம்ப இதுதான் தேங்க மிட்டாய். இந்த மிட்டாய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஸ்கூலில் வந்து ஃப்ளாக் ஏற்றுற அன்றைக்கி இது எல்லாேருக்கும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க. இல்லை இனிப்பே இல்லை, தேங்காய் ஃப்ளேவர்லாம் போட்டு நல்லா இனிப்பாக செம்ம டேஸ்டியாக இருக்கும், இதில் அந்த டேஸ்ட் எல்லா ஃப்ளேவர்லாம் கம்மியாக இருக்குது. நம்ம அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வயசோட லாலிபாப் குச்சியே இதுதான், சின்ன வயசு லாலிபாப் 90's கிட்ஸோட லாலிபாப் இதுதான். அதுக்கப்புறம் தான் அல்பைன் லிபைன் அதெல்லாம் வந்துச்சு. இதில் கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனிமல் இருக்கும். எனக்கு முந்தது இது ஒரு பன்னி மாரி என்னமோ இருக்குது, என்னன்னு தெரில, ஒழுங்காக பிரிண்ட் பண்ணலை. இதோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குது, சிலது கூட ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. இதோட டேஸ்ட் வந்து அப்படியே கிளியர் அண்ட் கட்டாக அப்படி இருக்குது. இதை நான் சாப்பிட்டு பார்த்த ஞாபகம், அந்த ஃப்ளேவர்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, அதேமாரி தான் இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, அந்த ஃப்ளேவர் மிஸ் ஆகல, அதேமாரி இருக்குது. சாப்பிடும்போதே தெரியுது ரொம்ப பழங்காலத்து சாக்லேட் சாப்பிட்றோமோன்னு. ஆனால் இப்போ வர சாக்லேட்லாம் வந்து நல்லா சாக்லேட்டியாக நம்மளுக்கு, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து நோட்டுக்குள்ளே சொறி சொறி வச்சுப்பேன், அப்புறம் எங்கேயாச்சும் இதை டேப் போட்டு ஒட்டி வச்சுருப்பேன். இப்போ எப்படியும் நம்மளுக்கு போல இருக்குது, அதேமாரி சூட முட்டை இப்பயும் கிடைக்குது. இவங்க அந்த காலத்து ஸ்டைலில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்மல் ஆஷஸ்ஃபுல் இது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆல் டைம் ஃபேவரட் இளந்த வடை. இப்போ இந்த இளந்த வடை வந்து இது நான் 10 rupees தான் வாங்கினேன், பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்லாம் 30 rupees வித்துட்ருக்காங்க. அப்படியே தான் இருக்குது. இதோட டேஸ்ட்லாம் மறக்காதுங்க.
இது நம்ம சாப்பிட்டு பழகி போன டேஸ்ட்டு. நான் கொஞ்சம் கொண்டு தான் எடுத்திருக்கேன், மேலே சாப்பிட்டு சாப்பிடலாம். சாப்பிட ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்க. இந்த இலந்தோட ஐட்டம்ல நிறையா இருக்கும். இலந்த வரமாரி இது வந்து இலந்த பொடி. இது வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இது 7 பாக்கெட்டில் இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய பாக்கெட்டில் கொடுத்துருக்கான். இதையும் கட் பண்ணி போட்டு பார்ப்போம். பக்கா 90's கிட்ஸ்லாம் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சாப்பிடும்போது நிறைய மெமரிஸ் எனக்கு கிடைக்குது. இந்த காரம் எல்லாமே பக்காவாக இருக்குது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டானது. இதுவும் ஒரு 25 வாங்கி சாப்பிட்ருக்கேன். இதில் வந்து அல்டிமேட்டான விஷயமே இதில் ஒரு கேம் இருக்குது. இருங்க நான் விளாண்டு காட்டுறேன். டியர் 2K கிட்ஸ், உங்களுக்கு தான் விளாண்டு காட்டுறேன். இதோட கேமே வேறு லெவல். இப்படி சென்டர் எடுத்துகிட்டு வந்துடணும். ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கணும். இருங்க நான் ஒன்றும் கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றிக்கிறேன். பழைய ட்ரிக்கெல்லாம் மறந்து போச்சு. சாப்பிட்டாச்சு பாப்போம். அதே சூட முட்டை மாரி கொஞ்சம் ஸ்வீட்டாக இங்கே பார்க்கும்போது இது ஒரு கல் முட்டாய். கடித்து சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, சாப்பிட்டு போவோம். இதை நாங்கள் கல் முட்டாய்னு சொல்லுவோம், இதோட ஆக்சுவல் பேர் என்னன்னு தெரில. என்னங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஓப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ எனக்கு ஞாபகம் இல்லை இந்த அளவு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னு. இது ரொம்ப பயங்கரம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. இந்த பாக்குக்காக நான் ஸ்கூலில் அடியெலாம் வேறு வாங்கியிருக்கேன். இது ஒரு மட்டமான பாக்கு, டேடி மம்மி பாக்கு. இது ஒரு போதை பொருள்னு சொல்லி நம்ம கிளாஸ் லீடர் நம்மளை மாட்டி விட்டு அடி வாங்க வைப்பாங்க. இதோட பவரே இதுதான். இப்படி பார்த்தீங்கன்னா டேடி, இப்படி பார்த்தீங்கன்னா மாமன். ஓகே கைஸ், இதை வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து நிறைய பச்சை கலர், நிறைய க்ரீன் கலர்லாம் இருக்கும். இதில் வந்து கல் கண்டு போட்டிருக்கோம். இது போட்டுட்டு அப்படியே போதை ஆன மாதிரி சீன்லாம் வேறு போடுவானுங்க பசங்க. சேம் டேஸ்ட். இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். இதுமாரி பைட்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ கிடைக்கவும் கிடைக்கல. இப்போ பார்க்க போகிறது பள்ளி முட்டாய். ஓப்பன் பண்ணியாச்சு, கொஞ்சமாக கொட்டிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்வீட்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாக்கே தித்திப்பா இருக்க. முக்கியமாக இனிப்பே இல்லை, இனிப்பு இல்லை. அதை கடிச்சு மென்னா அந்த ஜீரோத்தோட டேஸ்ட்டு தெரியுது. இந்த பள்ளி முட்டாயில் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டெட் பேட். இதுக்காகலாம் வந்து நான் திட்டு வாங்கியிருக்கேங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இது நீ இப்போ போட்டின்னா பின்னாடி வந்து உனக்கு பல கெட்ட பழக்கம் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்க இது தான். இதில் போட்டிருக்கு சின்ஸ் 1984. இது வந்து 1984 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதிலே ₹ போட்டிருக்கு, 1 ரூபா. இப்போலாம் இது நான் பார்க்குறதே கிடையாது. அந்த ப்ளூ கலர் அப்படியே இருக்குது. அவங்க ரொம்ப ஃபேவரட் அந்த பார்க்க போகிறது. இது மேங்கோ பைட். இப்போ கூட நான் ரீசெண்டாக ஒரு மீன் பார்த்தேன், ரிமெம்பர் திஸ் மேங்கோ பைட், நம் சைல்டுஹுட் வாஸ் ஆசம் போட்டிருந்தாங்க. இதுவும் சின்ன வயசில் சாப்பிட்டது தான். இது வந்து 1 ரூபாய்க்கு 2 கிடைக்கும். இப்போ இந்த பாக்கெட் நான் 10 ரூபா. அதேமாரி பேக்கிங், உள்ள ஒரு ஒயிட் கவர்.
இது ஒரு கவர். வாயில் கொடுப்போம். அதே சேம் மேங்கோ ஃப்ளேவர். இதிலெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதே மேங்கோ ஃப்ளேவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிலதில் வந்து நான் கொஞ்சம் ஃப்ளேவர் மிஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அல்டிமேட்டு இந்த இளந்த வடையும் இந்த இளந்த பவுடரும் தான். இதோட குவாலிட்டி, இது ரெண்டுத்தோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா அது சாப்பிட்டாலே தெரியுது இந்த நம்ம சாப்பிட்ருக்கோண்டான்னு அந்தளவு இருந்துச்சு. இந்த டிட்பிட் கூட ஓகே தான். மற்றபடி சிலதுலலாம் நிறையா இதெல்லாம் வந்து பேசிக்காக தான் செஞ்சுருக்காங்க. இந்த பழசோட அந்த குவாலிட்டி வரலை. அப்போ அதெல்லாம் அது குவாலிட்டியாக இருக்கும். அந்த லாலிபாப் கூட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு சைல்டுஹுட்டை வந்து ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். நான் ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.